ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஸ்பைசியான ஒரு பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, ரைஸ் ஐட்டம்ஸ், அதே மாதிரி கீ ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அந்த பன்னீரை இதில் நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். பன்னீரை எதுவுமே நான் பண்ணலை, சேர்த்திட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரெண்டு பக்கம் ரோஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். நம்ம இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஆயில் விட்டு 2 டீஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு அதில் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது புரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கலர் மாறணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் பட்டை கிராம்பு, உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கணும், வெங்காயத்தோட கலர் மாறிடணும், வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஒன்று, அதை வந்து நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்திட்டு இதில் நல்லா வதக்கிக்கணும். 2 வெங்காயம் 1 தக்காளி போதும், நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லாம் கூடி நல்லா வதங்கி கலர் மாறிடணும். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விடலாம். மஞ்சள் பொடி சேர்க்கும் போது சீக்கிரமாக இந்த வெங்காயம் தக்காளி வதங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் குக் ஆகும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் நீங்கள், அப்போ தான் இது நல்லா குக் ஆகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சீரகத்தூள், அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கறி மசால் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கருகாமல் பேர்ன் ஆகாமல் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் தேவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இந்த மசாலா வாசனை பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி விடணும். ஏன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பன்னீர் வந்து நல்லா வதங்கிடணும். இந்த மசாலா வந்து அந்த ஒவ்வொரு பன்னீர்லையும் போய் கோட் ஆகணும். அதுதான் இனி நமக்கு அந்த அளவுக்கு இதை வந்து ஒரு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ நல்லா மூடி போட்டிருக்கோம். இப்போ அதில் வர்ற தண்ணி இந்த இதோட சேர்ந்து நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்குறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலை, அதை வந்து நல்லா ரப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டோம்னா நமக்கு சூப்பரான ஸ்பைசி பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடும். உங்களுக்கு இன்னும் காரம் இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி கூடனாலும் சரி, ரைஸ் ஐட்டம்ஸ் எது கூடனாலும் இது ரொம்ப நல்ல காம்போவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.